இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் யார் யார் தெரியுமா ரஜினி பின்னுக்கு தள்ளிய கமல் பொதுவாக சினிமாவை பொறுத்தவரை டாப் நடிகர்களாக இருந்து வரும் பலரும் கோடிக்கணக்கில் சம்பளம் வழங்கி வருவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் ரசிகர்கள் மத்தியில் எந்த நடிகருக்கு மார்க்கெட் அதிகம் இருந்து வருகிறதோ எந்த நடிகரின் திரைப்படம் வெளியாகி வசூலை வாரி குவிக்கிறதோ அந்த நடிகர்களுக்கு அதிக அளவில் சம்பளம் தரப்பட்டு வருகிறது அப்படி இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களை பற்றி பார்க்கலாம் தளபதி விஜய் வாரிசு நடிகராக அறிமுகமான விஜய் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் லியோ திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வெளியாக இருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர் மேலும் இந்த படம் வெளியாகி வசூல் வேட்டையை நடத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஒரு படத்தில் நடிப்பதற்காக விஜய் நூறு கோடி வரை சம்பளம் பெற்று வருகிறார் அல்லு அர்ஜுன் இவருடைய நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம்தான் புஷ்பா இந்த படத்தை உலகமே கொண்டாடிய நிலையில் இந்த படத்திற்கு பிறகு அல்லு அர்ஜுனின் மார்க்கெட் பெரிய அளவில் உயர்ந்தது மேலும் விரைவில் புஷ்பா டூ படத்தின் இரண்டாவது பாகம் வெளியாக இருக்கும் நிலையில் ஒரு படத்தை நடிப்பதற்காக இவர் எழுபத்தைந்து முதல் நூறு கோடி வரை சம்பளமாக பெற்று வருகிறார் ரஜினிகாந்த் நாற்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துடன் வளம் நடிகர் ரஜினிகாந்த் சமீப காலங்களாக வெளிவரும் அனைத்து திரைப்படங்களும் தோல்வியினை சந்தித்து வரும் நிலையில் இதன் காரணமாக நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்து வரும் ரஜினி தன்னுடைய சம்பளத்தை எண்பது கோடியாக குறைத்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஷாருகான் பல சர்ச்சைகளுக்கு நடுவில் சமீபத்தில் ஷாருக்கான் நடிப்பில் வெளிவந்து மாபெரும் வசூல் சாதனை படைத்த திரைப்படம்தான் பதான் இந்த படத்தினைத் தொடர்ந்து அட்லி இயக்கத்தில் உருவாகி வரும் ஜவான் படத்தில் நடித்து வரும் நிலையில் இந்த படத்தில் நடிப்பதற்காக நூறு கோடி வரை சம்பளம் பெற்றுள்ளாராம் பிரபாஸ் ராஜமௌலி இயக்கத்தில் வெளிவந்த பாகுபலி படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றினை கண்ட பிரபாஸ் மேலும் இரண்டாம் பாகம் பேன் இந்தியா படமாக வெளியான நிலையில் இவருடைய மார்க்கெட் உயர்ந்தது இந்த படத்திற்கு பிறகு நூறு கோடி முதல் நூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளத்தை உயர்த்தியிருக்கிறார் பிரபாஸ் கமலஹாசன் தற்பொழுது இவர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்தியன் டூ திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் படத்தினை லைகா மற்றும் ரெட் ஜைன் மூவிஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த படத்திற்காக கமல் நூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களின் பட்டியல் கமலஹாசன் முதலிடத்தை பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்க்கைக்கு தேவையான கடினமான கேள்விகளுக்கு எளிய முறையில் கதைகளின் வழியாக பதில் கூறுகிறார் ஓஷோ அதோட வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை அமுத்துங்க அடுத்தடுத்து கேள்விகளுக்கு தேவையான பதில்களை ஓசோவின் வழியாக கேட்கலாம்